ஒழுங்காக வச்சு ஆன் பண்ணிவிடுங்க. வணக்கம். நீங்கள் மனம் சம்மந்தமாக ஒன்றும் வர எண்ணங்கள் தானாக தோன்றி தானாக மறையும், அதில் நம்ம அதில் எதுவும் நம்ம பண்ண வேண்டாம், அந்த புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதுன்றீங்க. இப்போ இந்த மனம்லேயே இப்போ வெளியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அது கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு. சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பதிவு இருக்கோ அதுதான் நம்ம இருப்போம். மனம் அது செம்மையானால் எல்லாமே செம்மையாகும். இப்போ மனசில் நினைக்கிற எண்ணங்கள் தான் அது வாழ்க்கையை பிரதிபலிச்சிட்ருக்கு. இது மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மனசை தோன்றி வர்றதை அப்படியே விட்டுணும் அப்படின்னா அப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றது எது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். இப்போ சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய கேரக்டர், இயல்பு. ஆனால் இயல்பு நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாது. அது என்ன வெளிப்படுதோ நமக்கு தெரிகிறது எதுவுமே, எதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கான்சியஸ் மைண்டு. அப்போ நமக்கு தெரிகிறது வந்து கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் தெரியும். அந்த கான்சியஸ் மைண்டுக்கு ஆதாரமாக இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்டு. சப்கான்சியஸ் மைண்டுக்கு தகுந்த ஒரு வெளிப்பாடு தான் கான்சியஸ் மைண்டில் வரும். பட் இருந்தாலும் வெளிப்படுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த வெளிப்படுற இடத்துல அதுவே ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பகுதி இன்னொரு பகுதியாக சண்டை போட்டு சரி பண்ணுறேங்கிற வேலையை மட்டும் விட்டுட்டா போகும். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் ப்ராக்டிக்கலாக தெரிகிறது. அந்த கான்சியஸ் மைண்டுக்குள்ளே ரெண்டாக பிரிஞ்சு சண்டைப்படாமல் இருந்தால் போதும். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கோபம் துக்கம் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் சப்கான்சியஸ் மைண்டில் வருது. இப்போ அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதுக்கு நேரான ஒரு இன்னொரு எண்ணத்தை அங்கே கொண்டு போய் வைக்கும் போது இந்த கவலையோ சோகமோ அங்கேருந்து விலகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இல்லை, பல விதமான கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்மளுடைய கருத்துப்படி நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டை நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கான்சியஸ் மைண்டிலே எல்லாமே சரியாயிரும். ஆனால் எல்லாமே நீங்கள் நல்ல கருத்தை வைக்கிறதுமே கூட கான்சியஸ் மைண்டில் தானே வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கான்சியஸ் மைண்டில் என்ன பண்ணணும்னு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து ஃபீடிங் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து உங்களுடைய நண்பர்னே நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து மகிழ்ச்சி தான் ஏற்படும். ஒரு நண்பரையே கூட நீங்கள் எதிரின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரான உணர்வு வரும். எல்லாமே இங்கேருந்து தான் வரும். சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வந்தாலுமே கூட அதுக்கு வந்து நீங்கள் கான்சியஸாக நீங்கள் ஃபீட் பண்ணுறது கான்சியஸ் மைண்டாக தான் மூலமாக தான் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்கள் கான்சியஸ் மைண்டில் நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னாலும் அதுவே போதும். அது சப்கான்சியஸ் மைண்டையும் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடும்.